வெள்ள பாதிப்புக்காக மத்திய அரசு எந்த சிறப்பு நிதியும் வழங்கவில்லை என அமைச்சர் மையநாதன் விளக்கம் அளித்துள்ளார். சீர்காழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய பிரதமர் அவர்கள் இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. இவர்களுக்கு, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிமிடம் வரை அவர் எந்த ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை. அதே சூழ்நிலையில் இதே மற்ற மாநிலங்களாக இருந்தால் உடனடியாக மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் உடனடியாக பார்வையிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார். இந்த பாதிப்புகளுக்கான சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யாத வகையில் இப்படி எது உண்மைக்கு புறம்பான போலியான செய்திகளை பரப்பதில் நியாயம் என்ன என்பதை உங்களுடைய கேள்விக்கு நான் விட்டு விடுகிறேன். அதோடு மட்டுமல்ல, குஜராத் அதேபோல அவர்கள் அந்த மற்ற மாநிலங்களில், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை புறக்கணிப்பதும் இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்படுகின்ற நிலை என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். சீர்காழி தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி தாலுகா பகுதியில் பெய்த அதீத கனமழையால் தாழ்வான பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியவில்லை. இதனால் பள்ளி செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதால் மாணவர்கள் நலன் கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா தெரிவித்துள்ளாா்.